அதிகாரம் 3வது வசனம் 2-3 வரை ஏசாயா 49 ஆண்டவரே அப்பா நிறமையான வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் தகப்பனே உங்களோட வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லைப்பா. அந்த வார்த்தையினாலே நீர் எங்களை நின்று நித்தமும் போஷித்து எங்களை வழி நடத்துகிறீர்கள். எங்களை உயிர்ப்பித்து நடத்துகிறபடி நாளும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தை மூலமாய் பேச போவதற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியும் ஜீவனுமாய் புறப்பட்டு வந்து நீர் செய்ய நினைத்த காரியத்தை எங்கள் மத்தியில் இந்த நாளில் செய்து முடிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து நாங்கள் அப்புறப்பட்டுக்கிறோம். எந்த சத்ருவானவனும் பிள்ளைகள நீளமாகி இருதயத்தில் வார்த்தைகளை களவாடி போடாதபடி என் தேவன் தாம் இந்த வார்த்தைகள் விதைக்கப்படுற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் விதைக்கு விதைவிட்டு ஆண்டவரை முளைத்து எழும்பத்தக்கதாக இருக்க நீர் ஆண்டவரை பலன் கொடுக்கத்தக்கதாக இருக்க கிருபை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வார்த்தையின் வல்லமை இந்த நாள்ல பிள்ளைகளோடு பேசட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளில கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் கடந்த வாரங்கள் உங்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். என்னத்தை குறிச்சு? ஏன் ஆயத்தமாக தேவன் தம்முடைய மகிமையை உங்களுக்கு கொடுக்க போகிறார். மகிமையை பெற்று இந்த தேவனுடைய மகிமையால் இது நிரப்பப்படுகிற நாட்கள். ஆகையினாலதான் தேவன் சொன்னார், ஆயத்தப்படுங்கள் என்றார். பேர்ந்து அப்போது நான் உங்களுக்கு மகிமையை கொடுப்பேன் என்று சொன்னாரு. இப்ப கடந்த நாட்கள் கடந்த வாரத்துல பேசினாரு, உங்களுடைய ஆலயத்தை நீங்க கட்டி முடிக்கும் போது தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பும் என்று சொன்னாரு. ஆகின இந்த நாள்ல சொல்லுகிறார் கர்த்தர், நீ என் தாசன், நான் உன்னிலே மகிமைப்படுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறவராயிருக்கிறார். புத்தகம் 49வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள் இவ்வனமாய் சொல்கிறது. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை தமது அம்பர துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஆமென். இந்த நாட்கள் கர்த்தர் உங்களையும் என்னை என்னிலும் அவர் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த நாட்கள் கர்த்தர் உங்கள் மூலமா என் மூலமா தம்முடைய மகிமையை வெளியரங்கமாக்க விரும்புகிறார். தம்முடைய வல்லமை அனுப்ப விரும்புகிறார். தம்முடைய விடுதலை ஜனங்களுக்கு அனுப்பி அநேகரை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் சொல்கிறார், நீ என் தாசன், நான் உன்னில மகிமைப்படுவேன் என்று சொல்லி. ஆகையினால கர்த்தர் விரும்புகிறாரு, நான் உன்னில மகிமைப்பட வேண்டும். இன்னைக்கு நாமோ இன்னைக்கு தேவன் விரும்புகிற பிரகாரம் இல்லாததுனால தேவன் மகிமை என்ன செய்யல, வெளிப்படல. தேவன் சொன்ன, நீ என் தாசன், அது ஊழியக்காரருக்கு அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியக்காரரும் ஊழியக்காரிகளுமாய் இருக்கிறோம். ஆகினால் பாஸ்டருக்கு தான் இந்த வார்த்தை அல்ல, இது நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் மகிமையை தேவன் வார்த்தையின்படி கொடுக்க அவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். ஆகையினால நீங்க ஒவ்வொருவரும் ஏசப்பா ஊழியக்காரனும் ஊழியக்காரர்களுமா கடைசி இந்த கடைசி நாட்கள கர்த்தருக்காக ஊழியர் செய்யும்படி நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தேசம் தேவனுடைய மகிமை வந்தால்தான் அந்த தேசத்துல வெளிச்சம் உண்டாகும். உங்க மூலமா மகிமை அந்த தேவன் இந்த மகிமையை கொடுக்க விரும்புகிறார். உங்கள மகிமை இருந்தால்தான் பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படும், சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படும். ஆகையினால அந்த மகிமை இந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், நீ என் தாசன், நான் உன்னில மகிமைப்படுவேன் என்று சொல்லி கர்த்தர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால் இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் உங்களை நினைவு பார்த்து சொல்றார், நான் உன்னில மகிமைப்படுவேன். அப்ப நீங்க நினைக்க கூடாது அந்த பிரதரை கொண்டு செய்கிறார், என்ன கொண்டு செய்கிறார் இல்லையே,
என்ன சிஸ்டர் கிறிஸ்துவுக்குள் உடன்பங்காளி அவர் பண்ணின வாக்கு தத்தங்களுக்கு இந்த வாக்கு தத்தங்களுக்கு நாம் என்னவாம் உடன்பங்காளிகள் ஆமென் இந்த வார்த்தை கிறிஸ்துவுக்குள் இயேசுபாவுக்குள் வந்த நாம எல்லாருக்கும் இந்த வாக்கு தத்தத்துக்கு உடன்பங்காளிகள் ஆகையினால கர்த்தர் நாம புரஜாதியராய் இருந்தோம் ஒரு நாள் இது இஸ்ரவேலரை குறித்து ஆமா இன்றைக்கு நாம் அந்த வார்த்தை புரஜாதியராய் இருந்து நாம தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட வந்த நாங்கள் இப்ப என்னவா இருக்கோம் அவருக்கு உடன்பங்காளிகளாய் இருக்கோம் அந்த கிறிஸ்துவுக்குள் அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றுக்கும் உடன்பங்காளிகள் சுதந்திரமாய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது ஆகையினால் நாம் இந்த வாக்கு தத்தத்தை சொந்தக்காரராய் இருக்கிறோம் ஆகிய அந்த வாக்கு தத்துவத்தின் படி இந்த கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த நாட்கள் என்ன செய்வாரு தம்முடைய மகிமையை உங்கள் மேல அவர் கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறவராய் இருக்கார் உன்னில நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாள்ல வாக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார் அல்லேலூயா ஆகினால் கர்த்தர் உங்களை தம்முடைய மகிமையினால் உங்கள் மூலம் மகிமைப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அப்ப மகிமைப்பட வேண்டும் எப்படி மகிமைப்பட போகிறார் என்று சொல்லி இந்த நாள்ல கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போமே என்று சொன்னால் இந்த இரண்டாவது வார்த்தை சொல்லுகிறது உன் வாயை கூர்மையான பட்டியமாக்கி ஆமென் என்னது கர்த்தர் உங்களை மகிமைப்பட போகிறார் இப்ப கர்த்தர் சொல்லுகிறார் அதற்காக நான் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய வாயை நான் என்ன செய்ய போறேன் என்ன செய்ய போறேன் கூர்மையான பட்டயமாக்கி உங்கள வாய என்ன செய்ய போற கூர்மையான பட்டயமாக்க ஏற்கனவே கூர்மையா இருக்கு அதுல இன்னும் கர்த்தர் என்ன சொல்ற கூர்மையான பட்டயமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்க மூலமா கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் சொன்னார் உங்க வாய் என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னது வாய் முக்கியம் பக்கத்துல இருக்கிறவங்க திரும்பி பார்த்து உங்க வாய் சிஸ்டர் ரொம்ப முக்கியம் சொல்லுங்க பக்கத்துல இருக்கிறவங்க வாய் என்னத்தை பேசுறீங்க சொல்லுங்க என்னத்தை பேசுறீங்க என்னத்தை கதைக்கிறீங்க என்னத்தை அலட்டுறீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகையினால கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிற காரியம் உங்க வாய் அதனாலதான் இன்னைக்கு அநேகரோட வாய பிசாசு பிடிச்சு வச்சிருக்கான் ஆமென் அதனாலதான் இன்னைக்கு துதிக்க முடியல அவனுக்கு தெரியும் எங்க பிடிச்சா இவன் மகன்ல மகிமை வெளிப்படாது என்பது பிசாசுக்கு தெரியும் அதனாலதான் இன்னைக்கு பேச்சுக்க மாஸ்க் துதிக்க முடியல அதான் கீழே இறக்கிட்டு துதியுங்க அதுவும் செய்யுது அதுவும் செய்து கூட கருது இல்லை அப்ப என்ன பிரச்சனை நான் தான் பிரச்சனை வாயில பிரச்சனை துதி இருந்தா வெளியில வரும் பானைக்கு இருந்தா தானே வர்றதுக்கு பிரதர் சொல்லுங்க இருந்தா தானே பிரதர் நான் வெளியில வந்து எடுத்து வர்றதுக்கு அநேக இருக்குது நமக்குல அங்க அது தேவண்ட காரியத்துல வேற காரியத்தை எடுத்து எடுத்து விடுவீங்க இப்ப தேவண்ட காரியத்துக்குள்ள உள்ள இருந்தா தானே நீங்க விடு விடுற இருந்தா தானே பிரதர் என்று நீங்க கேட்கறீங்க உள்ளது இருந்தா இல்ல இருந்தா வரும் துதி வரும் சோத்திரம் வரும் இன்னைக்கு இல்ல ஏ அப்ப வாய் ரொம்ப முக்கியமா இருக்கிறது வாய் வேதம் சொல்றது ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்துல இருக்கிறது ஆமா எதுல பிரியப்படுறீங்க அந்த அதை நீங்க புசிப்பீங்க கனிய புசிப்பீங்க நல்லத பேசினா நீங்க நல்லத புசிப்பீங்க கெட்டத பேசினா கெட்டத புசிப்பீங்க கெட்டத சாப்பிட்டா என்னது பழுதா போனது நார்மலா சாப்பிட்டா அஞ்சு நாளைக்கு முதல் அம்மா சமைச்ச சோற சாப்பிட்டா என்ன நடக்கும் வருத்தம் வந்துடும் வயிற்று ஓட்டம் வரும் உங்களோட கெசுண்டெல்லாம் போயிடும் சுகம் போயிடும் ஆமேன் ஏதோ வருத்தம் வந்துடும் அது கூட கெட்டத வாங்கி வாங்கி சாப்பிட்டீங்களோ அது கடந்த நாள சொல்ல ஊதுற கூட்டம் சும்மா ஊதுறது கண்டதையும் பேசுறது நீங்க நல்லத பேசினா நல்லதுதான் நடக்கும் உன்னோட வாழ்க்கை நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க ஜீவனை பேசுங்க தேவன வார்த்தையை பேசுங்க தேவன மகத்துவங்களை பேசுங்க தேவன வல்லமையை பேசுங்க பேச 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 உன வாயிலிருந்து வருகிற வார்த்தையின் படியே ஆகும் யாரோ சொன்னது காலையில்
வேர்ச்சே ஈஷா சொல்லுவாங்க ஆமென் சொல்லுங்க என்ன சொல்லுங்க நான் நதியா நான் உள்ள சொல்லுது அந்த குழந்தை சொல்லுது அந்த பிள்ளையோ சொல்லுது நீ அப்படி சொல்ல கூடாது எப்படி பேச பேச ஜீவன் இருக்கு நீங்க பேச பேச நடக்குன்ற மேன்சி இந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு விளக்கம் கொடுக்குது அப்ப பாருங்க சிறுவ பிள்ளைலாம் கவனமா கேக்குறாங்க நாங்க எப்படி நடக்கிறோம் எப்படி பேசுறோம்ங்கிற பிள்ளைய பார்த்து கொண்டிருக்காங்க எங்கிடத்துல இருந்து அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுது ஆமென் குழந்தைகள் வேலனை உண்டு பண்ணுவேன் குழந்தை கலைஞரை பழிக்க அடைக்கி போல குழந்தைகள் பாலக வாயில வேலனை உண்டு பண்ணுவேன் சத்துரு ஆமே பழிக்காரர்களை அடைக்கி போட உங்க வாயில என்ன வச்சிருக்க சிஸ்டர் வேலனை வச்சிருக்கா துதிக்கிற பிள்ளைகளை பலன் இருக்குது வல்லமை இருக்கிறது ஆமே துதிக்கிற பிள்ளைகளுக்கு பொருவது முழுவதும் வாழ ஆட்ட முடியாது எதிர்த்து நிற்க முடியாது அப்படிப்பட்ட வல்லமையை கற்றவங்க வாயில வச்சிருக்கிறார் ஆனா நீங்க அறிஞ்சும் புரிஞ்சும் அறியாம கேட்டுட்டு அதன்படி கை கொள்ளாமல் விட்டுட்டு போகிறவர்களை போல இருக்கிறீங்க அதனாலதான் நீங்க இன்னும் கூர்மையாக முடியல ஆகையினால இன்றைக்கு கர்த்தர் அது தங்க உங்களோட வாயை அவர் கூர்மையான பட்டயமாய் மாற்ற விரும்புகிறார் சேர்ச்சில வந்தா நீங்க துதிக்கணும் அவன் கர்த்தர் இன்றைக்கு பேசியிருக்க ஆராதனை மூலமா நான் ஒப்பு கொடுக்கிற அவங்களுக்கு தெரியாது மற்றவங்களோட பேசுறது சின்ன பிள்ளைகளாயிருந்தி பண்றது அவரை ஏளனமா பேசுறது அதெல்லாம் தப்பு அதன் மூலமா தேவன் மகிமைப்பட சின்ன பிள்ளைகளை அறிஞ்சு கொள்ள வேண்டும் பண்றது கூடாது அவரை காயப்படுத்த கூடாது சரியா அப்ப நீங்களும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்ன உங்களுக்கு வாயில ஜீவன் குறைச்சு கவனமா இருக்கவன் சொல்லுங்க சொல்ல 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 அந்த புள்ள அப்படியே அதான் வேதம் ஜீவனும் மரணமும் நம் நாவின் அதிகாரத்துல இருக்கிறது எதை நீங்க விரும்பி பேசுறீங்களோ அதை தான் நீங்க சுதந்திரப்பீங்க அதை தான் நீங்க பெற்றுக்கொள்வீங்க இல்லாததை எல்லாம் இருக்கிறது போல விசுவாச கண்ணால அதை சொல்ல சொல்ல அறிக்கையிட அறிக்கையிட அதன் படியே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது ஆமே இதனால கர்த்தர் அதை தரும் உங்க வாயை கூர்மையான பட்டயமாய் ஆக்குவேன் என்று சொல்லி ஆக்கி கர்த்தர் மூலம் மூலமாய் மகிமைப்படுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறவராயிருக்கா ஆகிய நான் கிழவிகள் பேச்சுக்கும் கட்டு கதைகளுக்கும் விலகி உன்னை காத்துக்கொள்ளு என்ன அது உன்னை கூர்மையாக்க விடாது என்ன மழுங்கடிக்கும் நம்ம கூர்மையா மழுங்கடிக்கும் இந்த காரியங்கள் ஆமா கண்ண பார்த்துகள் பேசி அலப்புறது அலப்புற மூட கலாக சும்மா தேவையில அலப்பி கொண்டிருக்கிறது பக்தி விருத்தி அப்படி பேசுற சொன்ன சிஸ்டர் பக்தி விருத்திக்கு எதுவா இருந்தா பேசுங்க சிஸ்டர் நான் கேட்கிற சிஸ்டர் எத்தனை அப்படி சொல்ல முடியும் ஒன்னும் செய்ய முடியாது
பட்டயம் எந்த பட்டயம் வெட்டுகிற பட்டயம் என்ற ரொம்ப முக்கியமான சத்துருவை வெட்டுறது விசாச வெட்டுறது அதான் பட்டயம் என்னோட சில பட்டயம் அது பட்டயம் எங்க இருக்கு என்ன வாயில பட்டயம் ஆமே தேவன் பிள்ளைகளுக்கு வாயில பட்டயத்தை வச்சிருக்கிறான் அந்த பட்டயத்தை வந்து என்ன மற்றவங்களை காயப்படுத்துற அது அல்ல வேதனைப்படுத்துற அது அல்ல இன்றைக்கு சபைகள கதைக்க முடியல ஆமா நான் தேவன்ற காரியத்துல கூர்மையாமடா வேற காரியத்துல கூர்மையான பட்டயத்தை வெட்டிடுவாங்க தூக்கி என்னது காயம் சில சிலரால் கதைக்க முடியாது வெட்டுறது அங்க போ பக்கத்திலேயே போக முடியாது நெருங்க முடியாது நம்மளுடைய ஆவிக்குரிய சபைகள் இருக்கு நாம என்ன சொன்னோம் மாற வேண்டும் அந்த வாய் மூலமா நீங்க கட்டளையிடும் போது நடக்கு சாதாரணமா தான் பேசும் அந்த வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு போய் அவளுக்கு கிரியை செய்யும் அன்னைக்கு பவுல் வந்த போது அங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது சப்பானி கேட்டுக்கொண்டிருக்கிறான் அவனுக்குல விசுவாசம் உண்டு அற்புதத்து கேட்ட விசுவாசம் உண்டு பவுல் கேட்கும் பொழுது வார்த்தை போகும் பொழுது அந்த சப்பானி என்னச்சான் எழுந்தான் ஆமே அப்ப இந்த நாட்கள் அப்படி வல்லமையை வைத்திருக்க கர்த்தர் அப்படிப்பட்ட இயற்கைக்கு பட்பட்டு பெரிய வல்லமையை கர்த்தர் உங்கள் மூலமாய் வெளிப்படுத்த விரும்புகிறார் அதன் உண்மையில நான் மகிமைப்பட நான் விரும்புகிறேன் ஆகையினால அவ பட்டயம் என்பது ரொம்ப முக்கியம் இப்போ என்னத்தை செய்யணும் வாயில பட்டயம் இருக்க வேண்டும் அதான் கர்த்தர் உங்க வாயில பட்டயம் இருக்குது பட்டயத்தை வச்சிரு பட்டயத்தை வந்து நீ வந்து ஸ்ட்ரூம்பா வச்சிருந்தா அதை ஒன்று செய்ய முடியும் ஏன் ஸ்ட்ரூம்பாக்குற போது என்னது என்னத்துக்கு போகுது ஸ்ட்ரூம் என்னோட அது உங்களை அசுத்தப்படுத்தும் உங்களை அணுக குறைக்கும் ஜனங்களை ஆமா உனக்கு விறகுகளும் ஆக்குவேன் அவர்களாக இருந்துவார்கள் கர்த்தருக்குள்ள
ஆமென். அப்ப எரியப்படுற வார்த்தை நம்மளோட வார்த்தை மற்றவனே ஆமா எரிஞ்சு போக பண்ண கூடாது. அவனை எரிஞ்சு போட கூடாது. சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு वेदनाटी जीवन आगे पटये आगे अधिकारा महिमे निश्चय मरेतारा उपद्रव मरेतारीचिक नोक उ
சபையில வச்சு செய்கிறார்.
சபையில கேக்க 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 நீங்க உருவாக்க போறீங்க ஆமென் அப்ப நம்பராத்துணி என்பது சபை சபையில கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரை உருவாக்கி ஒவ்வொரு ஊழியக தீர்க்க தரிசிகள் வா மேய்ப்பர்கள் போதகர்கள் எல்லாரையும் என்ன செய்றாரு சபையில நம்பராத்துணியில வெச்சு உருவாக்கி மூடி வைக்கிறாரு மூடி வெச்சு உங்களை என்ன செய்ய போறாங்க மூடியல ஆயத்தப்படுத்தி இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்கள் மூலமாய் வெளியரங்கமாக போறார் உங்கள் மூலமாய் மகிமைப்பட போகிறார் அதை மூடி வெச்சு உங்களை எல்லாம் வெளியில கொண்டு வர போறார் போறீங்களா கேட்காம போறீங்களா
காலம்பிரளி ஜெபிச்சு வார்த்தை எது பண்ணி கொண்டுவார் முத்து அங்க அது பவர் பார்க்கிறார் என்ன உங்களை வந்து போறது பிரயாசத்தை பார்க்கிறார் அதவிட்டு இதுக்கெல்லாம் பாவம் வரும் நம்ம சூழ்ந்து கொள்ளும் கத்த நீங்க சரி பரவாயில்ல இப்படி வந்துட்டு கேட்டுட்டு அது மாதிரி நடவுங்க இப்ப நான் இந்த பறவையில செய்யற பிரயாசம் உங்களுக்கு தெரியாது ஏன் நான் வேலை காலம் அதிகாலப்பட்டே எழுப்பி ஜெபிச்சு இது பண்ணி ஆயத்தப்படுத்திட்டு வந்து போடுறேன் அந்த பிரயாசத்தை பரவாயில்ல இந்த மனுஷன் இப்படி எல்லாம் செய்யறான் இப்படி அந்த வார்த்தை சும்மா கேட்டு போகுது அது உங்களுக்கு கூடாது வார்த்தையின் படி வாழுங்க கத்தை நிரப்புங்க நிரப்புறது நான் வந்து கொட்டுறேன் ஆமே நல்லதை அடைந்து நல்லதை கொண்டு போங்க கெட்டதை அடைந்த சபையில பார்த்துட்டு கெட்டதை போட்டு அதை விட்டுட்டு போயிருங்க அந்த இடத்துல அதை தூக்கி கொண்டு போகாதீங்க அதை சுமந்து கொண்டு போகாதீங்க मूड मनुष्य பாக்கியமா விளங்குது உங்களுக்கு எல்லாரும் எல்லது அப்ப மூட நிரப்புவன் கதை அப்ப பாக்கியம் அது மாத்திரம் இல்ல அப்படி நிரப்பின மனுஷன் சபையில இருந்து நிரப்பின மனுஷன் தானே ஒளிமுக வாசல்ல போய் தன் சத்ருவோட பேசுவான் என்னத்த பேசுவான் சத்ருவோட சத்ருவோடு பேசக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா நிரப்பப்பட்டவர்கள் நிரப்பாம போய் சத்ருவோட போய் பேசினீங்கன்னு சொன்னா உங்களை அடிச்சு சட்னி ஆக்கிடும் ஆமே விளையாட்டு விடக்கூடாது சத்ருவோட சத்ருவோட சவால் விட வேணும்னு சொன்னா நாம என்ன சொல்றோம் நிரப்பப்பட்டு இருக்கோம் தன் அம்பரா துணியை நிரப்பின மனுஷன் தான் பாக்கியவானா இருப்பான் அந்த மனுஷன் போய் ஒளிமுக வாசல்ல நின்று நிற்பான் கோலியாத்துக்கு முன்பாக தாவீது நின்றது போல இவன் ஏமாற்றுறான் ஆனால் சத்ருக்களோட ஒப்பந்தம் எல்லாம் போறது இல்லை சத்ருவோட வெட்டு துண்டு என்று சொல்றதுக்கு தான் போறான் உங்க சத்ருவோட நீங்க துணிஞ்சு பேசுவீங்க சொன்ன அங்க நிக்கிற ஜனங்களுக்கு மாஸ்டர் மேல திரும்பினார் பயங்கர விளையாட்டுலாம் காட்டிட்டு வந்து இங்க வந்து பிசாசு சொல்றதுல ரெண்டு ஆனா பிசாசுட நோக்கம் என்னது சொல்லி ஜனங்களே இப்படி ஊழியெல்லாம் துரத்து கொண்டிருக்கீங்க எப்படி பேசணும் இவர் இருக்குள்ள இது வந்து எப்படி சொல்றான் என்னோட மற்ற ஜனங்களை பாருங்க வர இவருக்குள்ள அந்த துரத்துற மைண்ட்ல என்ன செய்யணும் போயிடும் அவ பிசாசுட தந்திரம் அது ஆமே அப்ப பிசாசு போய் ஓதுறோம் அப்ப பாருங்க வந்து அப்பொழுது அவர் என்ன சொல்றாரு நாச்சியாருக்கு ஆறுக்கு சொல்றாரு ஆதாருக்கு சொல்றாரு நீ போய் நாச்சியாரோட கைக்கு கீழே என்ன அடங்கி இருக்கு அடங்கி இருக்கிறது முடியாத காரியம் தேவருக்கு அப்ப நாச்சியாரோட கைக்குள்ள போய் அடங்கினா சபைக்கு என்ன செய்யலாம் அடங்கி இருக்கா சும்மா கண்டபடி அவன் சுத்துறதுதான் சபையை விட்டு என்ன செய்யறது வெளியில போறது மனமும் மாமிசமும் செய்யறது அப்படின்னா ஓ முடிவதில்லை கருத்துக்குள்ள என்ன சபைக்குள்ள
தேவனுடைய நியமங்களுக்குள்ள என்ன செய்றோம் அடங்கி இருக்க வேண்டும் ஆகையனால கர்த்தர் சொல்ற நீ திரும்பி போய் உன் ஆச்சியாரண்டையில அடங்கி இரு என்று சொல்லி கர்த்தருங்க வார்த்தை சொல்லுகிறதை போய் கைக்கும் அடங்கி நம்ம வேதமும் சொல்றது அது அவனோட பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்கள் ஏற்ற வேளையில உயர்த்தப்படும்படி நீங்க என்ன சபைக்குள்ள அடங்கிருங்கள் நேரம் இருக்கங்களுக்கு ஒரு டைம் இருக்குது ஒரு வேளை இருக்குது அம்மா சொல்லிட்டாங்க போல நான் போய் நான் தண்ணீரை ரசமாக்க முடியாது அவருக்கு ஒரு வேளை இருக்குது அனுப்பினவர் சொல்லுற அந்த நேரம் இருக்குது உருவாக்கினவருக்கு நேரம் இருக்கு அந்த நேரம் வரும் வரை தான் சுபாவம் கூடவே கர்த்தர் பேசணும் கர்த்தர் சொல்லணும் சொல்லாத எதையும் செய்யக்கூடாது அதுதான் எனக்கு பாலிசி அதுதான் அப்ப கர்த்தர் கரத்துக்குள்ள அடங்கி இரு நேரம் வச்சிருக்க ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டைம் வச்சிருக்கிறார் ஒவ்வொரு முட்டைக்கும் இருக்க கோழிக்கும் அடகாக்கும் நேரம் இருக்கு அது நேரம் வந்ததுக்கு பிறகு நீங்க அது வரமாட்ட வரமாட்டேன் கோழி விரும்பி குஞ்சு விரும்பினாலும் நினைச்சாது உள்ளுக்கு இருக்க முடியாது விருப்பம் அங்க போய் இருக்க அதனால உண்மையா சொன்னாங்க எதுக்கா சொல்றாங்க அப்ப அப்ப அது இல்ல இந்த சபை எல்லாம் அந்த சபை எல்லாம் அங்க ஃப்ரீயா இருக்கு இங்க ஃப்ரீயா இல்ல அது அப்படி இப்படி அது இல்ல அங்க போய் கர்த்தர் சொல்ல எதென்றாலும் கர்த்தர் செய்யற காரியம் கர்த்தர் சொல்ல நீ அடங்கி போ திரும்பி போ அங்க தான் நீ போக வேண்டும் நீ அந்த சபைக்கு தான் போக வேண்டும் நாச்சியாரத்துல திரும்பி போ சரி அவ கடமை நீ போல அங்க போனாலும் போயில எங்க இருந்து வந்தியோ அங்க நீ திரும்பி போய் பேசி திரும்ப அனுப்புகிறாரு 21 அதிகாரம் 12 வசனம் 10 என்ன செய்யறாங்களோ அது பிள்ளைகளுக்குள்ள வருது தாய் அற்பமான்றா தாய் வந்து இதை இவர் சொல்லியா நான் சொல்லியா நாங்க கேட்கிறது ஒரு கதைக்கு ஆமா அப்ப அசட்ட இவேல அப்படி அந்த அசட்ட அதான் அசட்ட தெரியுது அசட்ட என்ன புரியுது அசட்ட என்னது வச்சு அப்பமான அது தமிழ் அப்பமான சரி அசட்ட வேர்த்தில அம்மா என்ன
அதான் சொல்ற தகப்பன் தாயிட்ட இருந்து பிள்ளைகள் என்ன சொல்றாங்க கற்றுக்கொள்றாங்க அப்ப இந்த பரியாசம்ன்ற குணம் எங்க இருந்து வந்தது அம்மாட்ட இருந்து வந்தது அப்ப அம்மாட்ட இருந்து வந்தது அதனால தான் நான் சொல்றேன் நாம் தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு போட மாதிரி என்னது மாதிரி நான் என்ன பார்த்த இந்த பிள்ளை கற்றுக்கொள்ளுது நான் அசட்ட பண்ண எந்த பிள்ளையும் அசட்ட பண்ணும் நான் கணம் பண்ணினா இந்த பிள்ளை கணம் பண்ணும் நான் பரியாசம் பண்ணாம இருந்தா இந்த பிள்ளை பரியாசம் பண்ணவே பண்ணாது அப்ப கர்த்தர் அத தான் சொல்றாரு அப்ப அப்ப சொல்றாரு அவ அதல செய்ததனால தான் சபையை விட்டு என்ன செய்றா ஓடி போறா இவாக்கு என்னடா இந்த சபைக்குள்ள இருந்தா ஒழுங்கா இருக்க வேணும் இவா பேசாம அற்பமா என்னாம மகன் பரியாசம் பண்ணாம இருந்தா அந்த கடினமானது எல்லாம் வந்திருக்காது இப்ப கர்த்தர் இவா செய்ததனால தான் இவாக்கு இப்ப என்ன செய்றா சபையை விட்டுட்டு ஓடுறா இந்த நாட்களை கத்தர் இயேசப்பா உங்க மூலமா மகிமைப்பட விரும்புகிறார் இயேசப்பா கேளுங்க அப்பா
நீங்க என்ன மகிமைப்படலாம் என்ன ஒப்பு கொடுப்பேன் ரெண்டு சொல்லி உங்க வாயை திறந்து பார்க்கலாம் உங்க பொன்னான வாயை திறந்து இருக்காதுன்னு சொல்லி பார்க்கலாம்